Hi guys, welcome to Yengamma, Yengamma, Samayal. Just come back to the traditional taste. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொட்டேட்டோ வத்தல் சொல்லலாம். அதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு தின் ஸ்லைசரில் போட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மிளகாப்பொடி கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம், அதுக்கப்புறமா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம போடுறது தான் வந்து அந்த பொட்டேட்டோவில் வந்து சேரும். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு டாஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மசாலா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக பச்சையாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சோம்னா சீக்கிரமாகவே அது வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சோம்னா எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வடகம் பொரிக்கிற மாதிரி நமக்கு எப்பப்போல்லாம் தேவையோ அப்பப்போலாம் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது இந்த கோவிட் காலத்தில் வந்து நமக்கு சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இப்போ ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு 2-3 kgs வாங்கி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. ஸ்நாக்ஸ் வாங்குகிற செலவும் நமக்கு மிச்சம். ஸோ இந்த மாதிரி அதாவது அது ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. அந்த மசால் பொடி அதாவது அது உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இருக்கும்போதே அதை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செப்பரேட் செப்பரேட்டாக காய வைங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா உருளைக்கிழங்கு அறுத்ததுக்கப்புறம் அதில் நேச்சுரலாகவே ஒரு வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த இதை வந்து நல்லா ஒரு 2-3 times நல்ல தண்ணியில் விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக காய வச்சிங்க அப்படின்னா வித்தின் ஒரு 3 hoursலேயே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நம்ம வடகம் மாதிரி பிரித்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை, அதுவாகவே தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதாங்க வத்தல் வடம், பொட்டேட்டோ வத்தல் வடம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.